இது வந்து ஒரு கே டீம் அப்படின்னு சொல்லலாம். நான் வழக்கம் போல நானும் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு தான். அந்த 10 feet கோல்டன் ஸ்டோரி மாதிரி தான், நான் ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் அபவுட் டு குவிட் அப்படின்ற ஒரு மொமெண்ட். மேபி நான் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, ஷார்ட் ஃபிலிம் பண்ணல, அது நான் டைரெக்டாக வந்திருக்கேன் அப்படின்னா, எனிவேஸ் ஐ நீட் டு தேங்க் ஃபியூ பீப்புள். கிளாஸாக இருக்குன்னு நான் சொல்லல, நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன படம் பார்த்துட்டு என்னால் சில இடத்துல வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால பண்ண முடியாத இடத்த கார்த்திக் சுப்ராஜ் சீன் த மூவி அண்ட் ஹீ ஜஸ்ட் வாண்டட் மீ டு கோ ஃபார் அகெயின் ஷூட் போங்க, ஒரு 2 நாள் நீங்கள் போய் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற அந்தளவுக்கு அவர் வந்து ஃப்ரீடம் கொடுத்து. இன்னும் ஃபைனல் வெர்ஷன் யாருமே பார்க்கல, அது வந்து நாங்கள் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஐ மீன் நானு அனில் கிரிஷ் எடிட்டர். இட் ஷுட் ஒர்க், அது டிஸ்ட் ஒர்க் ஆனால் ஓகே, இல்லைன்னா அதை சொதப்பிடக்கூடாது. ஜேடிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம எல்லாருமே தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆகாதா, சினிமா நம்ம போய் பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நிறைய பேர் இயங்கிட்டு இருக்கோம். அந்த ஏக்கத்தெல்லாம் பூர்த்தி செய்யற மாதிரி நமக்கு வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து பென்குயின் அப்படிங்கிற ஒரு படத்துடைய டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் அந்த படம் கூடிய விரைவில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகுறதுக்கும் தயாராகுது. அந்த படத்தோட டைரக்டர் ஈஸ்வர் கார்த்திக் தான் இப்ப நம்ம கூட இருக்காரு. இந்த படத்தை பத்தியும் இந்த படத்தோட கேஸ்ட் பத்தியும் இந்த படத்துல அவங்க நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எப்படிலாம் வந்து அவங்க வந்து கீர்த்தி சுரேஷ் நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து அவங்க வந்து அவங்களோட ஒர்க் வந்து ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். சார், பேசிக்காக வந்து சினிமா ஜேர்னி அஸ் அ டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆவாங்க, டைரக்டர் ஆவாங்க, அப்படிதான் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாங்க, அப்புறமேட்டு அதை வந்து தேல் பி சென்டிங் டு அவார்ட் ஃபிலிம்ஸ் லைக் தட் அப்படி வருவாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு புது ரூட் நீங்கள் வந்து பேவ் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து கமிட் ஆகிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எனிவேஸ் ஐ நீட் டு தேங்க் ஃபியூ பீப்புள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் வரத்துக்கு. அண்ட் மோர் ஓவர் அப்பார்ட் ஃப்ரம் தட், அது ஒரு கிராஃப்ட்டு ஒன்று கற்றுக்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி ஒரு மூவி ஹேண்டில் பண்ணுறதோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போகணும்னு நினச்சாலுமே அதோட கிராஃப்ட் நமக்கு நூக் அண்ட் கார்னர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்படி தான் நானும் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஸோட ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும் போது அவங்க கூட சும்மா அப்படியே சுற்றும் போது ஒர்க் பண்ணது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நோட் பண்ணது, தென் படத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களோட போய் நானே வாலண்டியராக ஜாயின் பண்ணுறதுன்னு அப்படி தான் இது ஆரம்பிச்சது. அண்ட் இது வந்து based on the trust also actually this movie happened. ena idhula vandu karthik subraj karthikeyan sandhanam kirthi ivanga ellarum en mela vechirunda trust or reason maybe na yaarthi work pannala short film pannala adu na direct ah vandirken appadina somewhere indha mari yaradho orthanga try pandranga na definitely vara mudiyundra or confident or vela ennala kudukka mudinja I'm very very happy. Pen Queen, first of all, அந்த நேம்லேயே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து அதுக்கு ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்த பிறகு நிறையா கெஸ்ஸிங்ஸ் வந்து எல்லா ஆடியன்ஸ் மத்தியிலையும் போயிட்டு இருக்குது. அதுக்கு என்ன நேம் நீங்கள் ஏன் அப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்றத கொஞ்சம். பென்குயின் வந்து அது திடீர்னு பாப்பப் ஆன ஒரு விஷயம் தான். எழுதி எழுதிட்டு இருக்கும்போதே பாதியில் திடீர்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு மாதிரி யூனிக்காக இருந்துச்சு. அந்த டைத்துக்கு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வேர்ல்டில் எந்த ஒரு படத்தோட பேரும் பென்குயின் அப்போ வரல. ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டும் யூஎஸில் அந்த அந்த ரீஜனில் இருந்தது. ஸோ அது ஒரு யூனிக்காக இருந்ததுனாலையும் அதை எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒரு நிறைய பாசிட்டிவிட்டி இருந்தது. அண்ட் செகண்ட் திங், ஆக்சுவலி பென்குயின் இஸ் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் மதர் இன் அனிமல் கிங்டம். ஸோ எனக்கு அந்த கேரக்டரைசேஷனாகவே எனக்கும் இந்த கதைக்கு அந்த ரிதம் அப்படின்னு ஒரு கேரக்டர் இதில் வடிவமைச்சிருக்கு. அதுக்கு பயங்கரமாக மேட்ச் ஆச்சு அது ரெண்டுமே. ஸோ ஐ லவ் டு கீப் த நேம் பென்குயின். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஏன் பென்குயின் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கதைக்குள்ளே இருக்கு. உங்கள் கேஸ் பற்றி சொல்லுங்கள். கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஹர் லிங்கா இருக்காரு, அண்ட் மதம்பட்டி ரங்கராஜ் இருக்காங்க. இது போக நிறைய தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து நீங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களோட மூவியில். அவங்க எல்லாரும் எப்படி கேஸ் பண்ணீங்க? அஃப்கோர்ஸ் இதில் கீர்த்தி கீர்த்தி லிங்கா அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் மூணு பேரை தவிர ஆக்சுவலி சில பேர் நடிச்சிருக்காங்க. அது எல்லாருமே அவங்களுக்கு எல்லாருமே இட்ஸ் அ டெபியூ அப்படின்ற மாதிரி தான். ஐ குடன் நேம் தெம். மேபி
மதியழகன் சார் அண்ட் திலக் ராமோகன், நித்ய கிருபா, ஹரிணி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தேட்டர் ஆர்டிஸ்டாக நான் எடுத்தேன். கொஞ்சம் அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் ரிஹர்சல் நிறையா ரன் பண்ணோம். ஏன்னா மதியழகன் சார்லாம் இஸ் ஃப்ரம் சிங்கப்பூர். ஸோ நான் அதனால வீடியோ கால்லே நாங்கள் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் ரீட்லாம் பண்ணிட்டோம். ஸோ தே ஹவ் கிவன் இனஃப் டைம் ஃபார் அஸ். ஸோ அதனால ஐ ரெஸ்ட்ரிக்டட் மை செல்ஃப் டு தி தேட்டர் ஆர்டிஸ்ட். அதுக்கு மேலே நம்ம நோன் ஆர்டிஸ்ட் போவேணா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மொத்த படமுமே கீர்த்தி மேலே தான் ட்ராவல் ஆகுது. ஸோ எல்லாருமே வரவங்க எல்லாம் ஜஸ்ட் சப்போர்ட்டிங்காக தான், சப்போர்ட்டிங் கேஸ்டாக தான் வராங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் த மேஜிக்கல் திங் ஒர்க்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கம் டு கீர்த்தி சுரேஷ் சார். அவங்க நல்ல பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் வந்து கிட்டத்தட்ட சர்க்காருக்கு அப்புறமா வந்து இந்த மூவி தான் அவங்க வந்து ஃபீமேல் லீடாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்க. எப்படி அவங்களை கன்வின்ஸ் பண்ணீங்க இந்த ஸ்டோரி, நீங்கள் அஸ் அ டெபியூ டைரக்டரா, அண்ட் என்னெல்லாம் சேலஞ்சஸ் நீங்கள் அதில் ஃபேஸ் பண்ணீங்க? அவங்ககிட்ட கதை சொல்லும்போது எனக்கும் அந்த பயம் எல்லாமே ஆஸ் அ டெபியூவாக இருந்தது. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் த ஸ்கிரிப்ட். சரி, இது சொன்னால் கண்டிப்பாக பிடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் அது ஒரு 20% தான், 80% பயம்தான் ஜாஸ்தி இருந்தது என்கிட்ட. ஸோ ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் நரேட்டிங் த ஸ்கிரிப்ட், ஆக்சுவலி ஷி வாஸ் இன் டு த ஸ்கிரிப்ட். ஸோ அவங்க முடிச்சுட்டு அவங்க கேட்ட கேள்வியே பயங்கர ரொம்ப ஒரு நாலேஜபிளான பர்சன் கேட்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்போவே ஐ ஜஸ்ட் சென்ஸ் தட் ஷி ஹாஸ் வெரி குட் ஸ்கிரிப்ட் நாலேஜ் அப்படின்றது எனக்கு தோணுச்சப்போ. ஸோ போஸ்ட் விச் அவர் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஐ வாஸ் கெட்டிங் அ கால் ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் சைட், ஷி வாஸ் ஹாப்பி வித் த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி ஐ நீட் டு தேங்கர், நான் ஆஸ் அ டெபியூவாக அவங்கள செலக்ட் பண்ணல, அவங்க தான் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க. சார், இந்த நேரத்தில் வந்து டீசரில் வந்து அந்த பியூட்டிஃபுல் லைன் பற்றி நான் கேட்டே ஆகணும். நம்ம எல்லாரோட கதைக்கு பின்னாடி ஒரு அம்மாவோட கதை இருக்கும், ஏன்னா அங்க இருந்துதான் நம்ம கதை தொடங்குது. இது வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ அம்மா சென்டிமெண்ட் என்னெல்லாம் எல்லாமே நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பாத்திருந்தாலும் இது வந்து கொஞ்சம் கேள்விப்படாத லைனா இருந்தது, அவுட் லைனா. சோ இது எப்படி எவால்வ் ஆச்சு? இல்லை, இதை நான் ஹோல் மூவியாக முடிக்கும் போது கடைசியாக நான் ஒரு ஒரு கோட்டாக எனக்கு ஒரு கன்சீவ் அதுவாக ஆச்சு. அது என்னென்னா, நம்ம அது உண்மை தான் ஆக்சுவலாக. ஏன்னா அது உங்களோட எல்லா கதைக்கு பின்னாடியும் ஒரு தாயின் கதை இருக்குது அப்படின்னா, இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அங்கேருந்தானே நம்ம எல்லா கதையுமே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த கோட் வந்து இட் வாஸ் ஆப்ட்லி ஃபிட் ஃபார் திஸ் மூவி அப்படின்றதுனால வச்சது. அண்ட் சார், உங்களோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அந்த டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த ஃபுல் பேக் டிராப், ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங் கொடைக்கானல் நினைக்கிறேன், மழை எல்லாமே உங்களுக்கு நீங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிப்பீங்க. அண்ட் பர்சனலா நாங்க ரிசர்ச் பண்ண வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, நிறைய தேனி எல்லாம் பைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, யூஸ்வலி கொடைக்கானல் வந்து இன்னொன்று அரௌண்ட் ஃபாரஸ்ட் ஏரியா. எனக்கு என்னன்னா ஒன்னே ஒன்றுதான், நான் ஃப்ரேம் எங்கே திருப்பினாலுமே அங்கே வந்து ஃபாரஸ்ட் இருக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப, நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் முன்னாடி கதை எழுதும் போதே. அண்டு எனக்கு வந்து கொடைக்கானல் பற்றி இன்னொன்று ரவுண்ட் கொஞ்சம் நல்லா தெரியும் எனக்கு. நான் நிறைய தடவை அங்கே போயிருக்கேன். ஏன்னா திண்டுக்கல்ன்றதுனால நான் பக்கத்தில் அடிக்கடி அங்கே ட்ராவல் ஆயிருக்கேன். ஸோ எனக்கு அதனால ஃப்ரேமாகவே எனக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும், எதுவுமே எம்டியாக இருக்காது, ஒரு வேலி இருக்காது, அப்படி இருக்காது. எங்கே திரும்பினாலும் ஃபாரஸ்ட் இருக்கும். அதனால தான் ஐ ஹவ் பிக் தட். பட் ஐ வெரி வெல் நோ தட் இந்த மான்சூன் கண்டிஷன், நாங்கள் போகும்போது அது கிட்டத்தட்ட அரவுண்டு செப்டம்பர் அந்த ரேஞ்சில் போனதுனால மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு அப்போவே வி வேர் ப்ரிப்பேரிங் ஃபார் ரெயின், மிஸ்ட், இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். என்ன பண்ணலாம், பிளான் ஏ பிளான் பின்னு. அப்பார்ட் ஃப்ரம் தட், சில ஏரியாஸுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் மாதிரியான ஒரு டெரிட்டரிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அஃப்கோர்ஸ் அவங்கள வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறோம்ல, ஹனிபி ஆர் பைசன்ஸ் ஆர் சம்திங். ஸோ தே ஸ்டார்டட் அட்டாக்கிங் அஸ் ஆக்சுவலி. ஸோ அது வந்து எல்லாரையும் செக்யூர் பண்ணி அந்த க்ரூவை வந்து சேஃபாக்கி அன்னைக்கு ரேப் பண்ணி அனுப்பும்போது ஐ வாஸ் ரியலி பயங்க போதுண்டா இன்னைக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் அன்னைக்கு. ஸோ இதை தவிர வேற எதுவும் பெருசாக அட்வென்ச்சருன்றது வந்து அது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அதுதான் மேஜராக எங்களுக்கு பெரிய ஹிண்ட்ரன்ஸ் தான் இருந்தது த்ரூ அவுட் ஷூட் அங்கே பண்ணும்போது. தட்ஸ் ஆல். அண்ட் இந்த ஹோல் ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ்ல இருந்து ஷூட் எல்லாமே வந்து எவ்வளவு நாள கம்ப்ளீட் பண்ணீங்க? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணதுல இருந்து ரொம்ப குவிக்கா போன மாதிரி அதன் ஆடியன்ஸ் நாங்க ஃபீல் பண்றோம்.
ஆக்சுவலி மே மே மந்த்து ஃபஸ்ட் வீக் அரவுண்ட் ஃபிஃப்த்து போல் தான் நாங்கள் வந்து ஆஃபீஸே நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். அன்றைக்கி தான் நான் சைன் பண்ணுறேன் ப்ராஜெக்டை. ஸோ அதுலேருந்து நாங்கள் வந்து ஒரு ஜூலை அந்த ரேஞ்சில் வந்து ஷூட் போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்தது. பட் எனக்கு என்னென்னா கொஞ்சம் ஒரு மிஸ்ட் இன்னும் வரட்டும், அது கொஞ்சம் சம்மராக இருக்குது, கொஞ்சம் தள்ளி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் கீர்த்தியோட டேட்டும் கொஞ்சம் மேட்ச் ஆகி வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. சரி, அந்த செப்டம்பர் அக்டோபர் போல் வந்துருச்சுன்னா நம்ம நினச்ச மாதிரி எடுத்துடலாம் அங்கே அப்படின்ற மாதிரி, இந்த சிஜி ஒர்க் இல்லாமல் மிஸ்ட்டு கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ மேலேருந்து ஆரம்பித்து 4 months ப்ரீ ப்ரொடக்ஷன் போச்சு. ஸோ அந்த 4 months தான் ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி சாலிட் மந்த்ஸ் இந்த அப்கமிங் இயர்ஸ். எத்தனை மாதம் நாங்கள் போகிறோமோ அதுக்கு அந்த 4 months தான் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஸ்டோரி போர்ட் ஃபுல்லாக போட்டுட்டோம், எல்லாம் ஒரு புக்லெட்டாக ரெடி, எல்லாம் என்ன ஷார்ட் போகிறோம்னு ஸ்கிரிப்ட் எடிட்டரோட உட்காந்து ஸ்கிரிப்டாகவே எடிட் பண்ணிட்டோம். ஒரு ஒரு சீனுக்கு வந்து ஒரு 25 ஷாட்டு போதும் அப்படின்னா அது போதும், அவ்வளோதான். அது சினிமோட்டோகிராஃபர் கார்த்திக் பழனியாக இருக்கட்டும், எடிட்டர் அனில் கிருஷா இருக்கட்டும், நாங்கள் 3 பேரும் உட்காந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 5 days கண்டினியூஸாக உட்காந்து ஸ்கிரிப்டை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிட்டோம். ஆக்சுவலி எல்லாம் வெரி கிளியர், இதுதான் ப்ரிசைஸாக இது போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எங்களால் வந்து ஷூட்டை ஆன் டைமுக்கு எங்களால் முடிக்க முடிஞ்சுது. ஸோ அங்கேயே முடிஞ்ச அக்டோபர் எக்ஸாக்ட்லி 30th ஆக்சுவலி வி ராப்ட் அப். அதுக்கப்புறம் வி வேர் வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். ஸோ இட் ஜஸ்ட் ஹேப்பன். நீங்கள் இப்போ மென்ஷன் பண்ண சினிமாட்டோகிராஃபர் அண்ட் என்னன்னா ஒரு ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல ஒரு சிங்க் இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமையறதுன்றது வந்து ரியலி இட்ஸ் பிளெஸ்ட் டு ஹாவ். அது எனக்கு வந்து நடந்திருக்கு. இது கார்த்திக் பழனியாக இருக்கட்டும், அனில் கிருஷா இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்னோட தாட் ப்ராசஸில் கொஞ்சம் அப்படியே வேவ் லென்த்தில் செட் ஆனாங்க. அண்ட் மோர் ஓவர் நானும் சினிமோட்டோகிராஃபர் ஆக்சுவலி என்ன கார்த்திக் பழனிக்கிட்ட நான் பேசும்போதே ஃபஸ்ட் டைம் அவர் ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் ஹீ ஹேட் சம் விஷுவல் ஐடியாஸ், நான் சில ரெஃபரன்ஸ் வச்சுருந்தேன். த ரெஃபரன்ஸ் அவர் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது அந்த இமேஜஸ்லாம் நான் பார்த்தோன்னே நான் இமீடியட்டாக அவருக்கு நான் அனுப்பிச்சி விட்டேன், என் ரெஃபரன்ஸ் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டேன். அப்படியே டிட்டோவாக என்ன ரெஃபரன்ஸ் நாங்கள் எடுத்தோமோ ரெண்டுமே ஒன்றா தான் இருந்தது. லிட்ரலி ஆல்மோஸ்ட் மோர் தென் 60-70% வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், வி ஷுட் நாட் கோ வித் த யூஷுவல் கலர் பேலட் ஆஃப் இந்தியன் சினிமா. இது சம்திங் வி ஷுட் ஜஸ்ட் மேக் டிஃப்ரென்ஸ். ஏன்னா என்ன இதில் நம்ம என்ன ஸ்பெஷலாக சொல்ல போகிறோம், எல்லோரும் சொன்ன கதை தான் எல்லாருமே கேட்டிருப்பாங்க, எல்லோரும் பார்த்துருப்பாங்க, அந்த த்ரில்லிங் மூமெண்ட், அந்த மதர் சென்டிமெண்ட் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது யூனிக்கான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக கொஞ்சம் புதுசாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் வி டிசைடட் தட் ஒரு சின்ன கலர் பேலட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ எல்லோ எப்படி ப்ரிடாமினாக இருக்கலாம், இந்த மாதிரி க்ரீனை எப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். தென் அதே மாதிரி தான் ஆக்சுவலி நீங்கள் ரா ஃபுட்டேஜ் முடிஞ்சால் நான் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சால் யூ வெரி வெல் நோ தட் டிஏயில் டிஏயோட 80-85% ரா ஃபுட்டேஜ்லேயே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு பெரிய ஒர்க், ஒரு மேஜிக் ஒர்க் பண்ணிட்டாரு. அண்ட் ஐ நீட் டு தேங்க் ஹிம் பிகாஸ் நான் இன்னைக்கு வந்து என்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க இந்த டேஸ்ல முடிச்சிருக்கேன், இது இந்த இவ்வளோ கம்மியான டேஸ்ல இந்த அவுட்புட் வந்திருக்குன்னா ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அது கண்டிப்பாக டினையே பண்ண முடியாது. ஸோ ஹீ சப்போர்ட்டட் மீ வெரி வெல். ஒரு ஜெல் இருந்தது ரெண்டுமே. ஐ ஆம் ரியலி ஹாப்பி தட் அசோசியேட் வித் ஹிம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அனில் கிருஷ் ஐ நோ ஹிம் ஃபார் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக ஐ நோ ஹிம், இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஸோ நாங்கள் அப்போயே பிளான் பண்ணியிருந்தோம், நம்ம ஒரு படம் இன்ட்ரடியூஸ் ஆகணும்னா ஒரு நல்ல படமாக நம்ம பண்ணணும், கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யூனிக்காக பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் ரொம்ப நாள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஹீ வாஸ் ஆல்சோ வெயிட்டிங் அண்ட் நவ் ஹீ ஜஸ்ட் சைன்ட் அப் ஃபார் குருதி ஆட்டம் ஆல்சோ. ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். வி காட் அ ரியலி குட் டீம், தேங்க் காட் ஃபார் தட். அந்த இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்த கலர் பல டிசைன் தான் வந்து நான் அடுத்த கேள்வியாவே வச்சிருந்தேன் ஆக்சுவலா. ஏன்னா டீசர் ட்ரெய்லர் பாக்குறப்போ அந்த கிரே பேக்ரவுண்ட், கிரே ஸ்கேல் எல்லாம் வந்து அப்படியே ப்ரிடாமினா தெரிஞ்சது. அந்த மெயினா அந்த எல்லோ அம்பிரலா, தென் அந்த போக்கே, அது எல்லாமே அந்த கலர் அண்ட் அந்த ரெயின் ட்ராப்லெட் கூட அவ்வளவு தெளிவா இருந்தது. அபார்ட் ஃப்ரம் சவுண்ட்,
அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்பவே தெளிவாக இருந்தது. அண்ட் ஏன் அந்த எல்லோ அம்பர்லா, அதுக்கு பின்னாடி ஏதாவது சிக்னிஃபிகன்ட் ஸ்டோரி ஏதாவது இருக்குதா? ஆக்சுவலி நான் எழுதும் போது அம்பர்லா மேனன் தான் எழுதுனேன். ஆக்சுவலி அப்போ சாப்ளின்லாம் கிடையாது, மாஸ்கே கிடையாது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அம்பர்லா மேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அம்பர்லா வச்சு தான் ஃபேஸை கவர் பண்ணிக்குவான் அப்படின்ற மாதிரி தான் எழுதி வச்சுருந்தேன். பட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் த லுக் டெஸ்ட், எனக்கு அது நான் நினச்ச மாதிரி வரல. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாஸ்க் ஐடியா வந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த அம்பர்லா வந்து யூஸ்வலி வந்து எல்லாருமே ரெட்டு காட்டுவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பளிச்சுன்னு ஒரு கலர் காட்டுவாங்க. எனக்கு வந்து நானும் சினிமாகிராஃபர் பேசும்போது நான் என்னோட தாட் என்னவா இருந்ததுன்னா, இட் ஹேஸ் டு பி லைக் யூனிக்காக, ஏன்னா எல்லோன்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கார்த்தி. அந்த இது நல்லா கொஞ்சம் ஒரு வைடு வேலியில் தனியாக ஒருத்தர் நின்றுட்டு இருந்தானா, ரெட்டை விட எல்லோ பார்த்தோன்னா பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நானும் அவர் பேசும்போது கலர் பேலட்டாகவே நாங்கள் வி வேர் வெரி கிளியர். நாங்கள் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி என்ன கலர் பேலட்டில் இந்த படம் வரும்னு எங்களுக்கு அப்பயே விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம்ஸும் சரி, லைட்டிங் சரி, அவர் யூஸ் பண்ண ஃபில்டர்ஸ் சரி, எல்லாமே அவர் வந்து பக்காவாக அதுக்கு தான் ரெடி ஆனார். ஏன்னா நாங்கள் ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட்டே வச்சுருந்தோம், ஒரு ஒரு சீனுக்கோட ஸ்டார்டிங்லேயும் ஒரு அந்த சீனோட ரெஃபரன்ஸ் மூடு அது ரெடியாக இருந்தது. ஸோ அப்படியே தான் அது நாங்கள் கேப்சர் பண்ணோம். ஸோ எல்லாமே ஆஸ் பர் த பிளான் தான், நத்திங் சீக்ரெட் பிஹைண்ட் அந்த எல்லோ அப்படிலாம் கிடையாது. கலர் பேலட்டுக்காக அது ஒர்க் பண்ணது. அண்ட் உங்களுடைய முதல் படமே வந்து ஒரு த்ரில்லர் ஜோனர், இது வந்து லவ் ஃபார் த்ரில்லர் ஜோனர் அப்படிங்கிறதுனாலயா, எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு வந்து த்ரில்லர் தான் எழுதணுன்றது இன்டென்ஷன் கிடையாது. ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு டூ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எதுவுமே வாய்ப்பே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற டயத்துல வந்து த்ரில்லர் இஸ் அ வெரி ஈஸி ஸ்கிரிப்ட் டு ரைட்டுன்னு எனக்கு தோணுது. த ஒன்லி டிஃபரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம பேக்டா ஸ்கிரீன் பிளேவை கொண்டு போறோம் எனக்கு ஸோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிவான ஒரு கேள்வி. ஆக்சுவலா சார்லி சாப்ளின் ஜோக் இது எல்லாமே வந்து அவங்களோட என்ன கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருந்தாலும் நம்ம மூவில ப்ரொஜெக்ட் பண்ற விதம், அதாவது மெயினா த்ரில்லர் மூவிஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ற விதம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடோட கிரே ஷேடோட வந்து காமிக்கப்படுது. இது வந்து த்ரில்லருக்கான ஒரு ஃபார்முலாவா இல்ல நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல எப்பவுமே ஒரு கதையில வந்து ஒரு ஒரு மாஸ்க் மாஸ்க் வச்சுருந்தாலே அது ஒரு க்யூரியாசிட்டியை கொண்டு வரும். ஸோ என்ன மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இப்போ அடுத்த க்வெஸ்சன் இருக்குது. எல்லாருமே எல்லா நிறைய மாஸ்க்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மாஸ்க் மேன் அப்படின்னு வந்தாலே இட்ஸ் அ த்ரில்லராக இருக்கும்போது அது வந்து யாராக இருக்கும், என்னவா இருக்கும், என்ன பண்ணுவான், இவன் கேரக்டரிஸ்டிக் என்னன்ற அளவுக்கு நோட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து சாப்ளின் வச்சதுனால ஆக்சுவலி இட்ஸ் ரியலி ஐ ஆம் கெட்டிங் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்சஸ். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து வைக்கணும் வச்சது வந்து I didn't mean to assassinate his character. Chaplin ra or character or legend vandu na assassinate pandrathukaga na adu pannave illa, because enakku vandu personal ave or identity crisis enak irundikitte irukku. Enna na Hitler iyum Chaplin iyum na onnave paathukitturken, the great dictator ah irukatum. Na usual ave or Chaplin vandu avaroda presence vandu rendu perum vandu serious ah sirikkama irukkumbodhu I am just seeing both as a commonality ah rendu perum ore mari dhaan enak theriyiranga. So adanalada na Hitler face dhaan actually eduthu vekkalan modha plan panna, but it didn't work out. So last minute la or 5-6 days பிஃபோர் த ஷூட் தான் சடனாக தாட் வந்தது. ஏன்னா பிகாஸ் இது சைல்ட் கிட்னாப்பிங் அப்படின்றதுனால அது லூர் பண்ணுறதுக்கு சாப்ளின் ஃபேஸ் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் அது வச்சது. சடன் தாட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை இன்ன வரைக்கும் ரிவீல் பண்ணாமே நீங்கள் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள்கிட்டயுமே நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட லாஸ்ட் கீர்த்திக்கு தெரியும், நான் நரேட் பண்ணதுலேருந்தே அவங்களுக்கு தெரியும். பட் ஏன்னா அவங்க வந்து நடுவில் நான் ஷூட் போயிட்டு இருக்கும் போது வந்து நான் கடைசியில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கேங்க அப்படின்னு என்ன சொல்கிறீங்க என்கிட்ட, இப்போ கிளைமேக்ஸ் சொன்னது அது கிடையாதா அப்படின்னு பதறிட்டாங்க. அப்போ வேற யாரோவா வேற யாரோவா அப்படின்னாங்க. இல்லைங்க இல்லைங்கன்னு சும்மா விளையாண்டு தான் இருந்தோம். பட் ஷீ நோஸ் இட் வெரி வெல் யார் அப்படின்றது தெரிஞ்சிருந்துச்சு. பட் க்ரூக்கு
வந்து நான் வாலண்டியரா சொல்லல, பிகாஸ் ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் தட் சஸ்பென்ஸ். ஏன்னா அது வெளியில இப்போதைக்கு தெரிய வேண்டாம், அது ஏதாவது நியூஸ் லீக் ஆனா கூட அந்த இன்டென்சிட்டி போயிடும். பிளஸ் ஐ வாண்ட் டு நோ த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இது எக்ஸ்பிரஷன், எனக்கு அது க்ரூல இருந்து என்ன ரியாக்ஷன் வருதுன்றது எனக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அது மறைச்சு வச்சது. மற்றபடி டீம்ல எல்லார்கிட்டயுமே சொல்லியிருந்தேன், டைரக்ஷன் டீமா இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், அவங்க கிட்ட யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு பாடி டபுள் நாங்கள் ரெடியாக வச்சிருந்தோம். ஸோ அவரை தான் அப்பப்போ வந்து டீ குடிக்க வெளியே அனுப்புவோம், அவர் குடிச்சிட்டு மறுபடியும் உள்ள வருவார், அவரை தான் மாஸ்க் கழட்ட விடுவோம். ஸோ ஒரிஜினலாக இருக்கிற பர்சன் வந்து எப்பவுமே நாங்கள் ஹைடன்சீக்காக வச்சுட்டே இருந்தோம். அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு மதர் கேரக்டர் பிளே பண்றாங்க. அவங்க வயசுல வந்து சின்னதா இருந்தாலுமே வந்து அந்த மதரோட ஃபீலிங்ஸ் அதெல்லாம் நீங்க எப்படி அவங்க கிட்ட வெளி கொண்டு வந்தீங்க? ஏன்னா நீங்க இன்புட் கொடுத்தாதான் ஷீ கேன் ஃபீல் நோ, அது எப்படி நீங்க வெளி கொண்டு வந்தீங்க? நாங்கள் பேசும்போதே ஆக்சுவலாக பேக் ஸ்டோரி நிறைய பேசிட்டோம். இந்த கேரக்டர் ரிதம்ன்ற கேரக்டர் என்னவா இருக்கும், ஸோ ஷீஸ் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் அந்த கேரக்டர், அண்ட் மோர் ஓவர் ஷீஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸா, எவ்வளோ என்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் அந்த கேரக்டர் எடுக்கும், அந்த கேரக்டரோட பிஹேவியர் என்ன, மேனரிசம் என்ன, இது எல்லாமே நான் கீர்த்தியோட நிறைய பேசிட்டேன் முன்னாடியே, நான் ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே. அண்ட் எப்போவுமே நாங்கள் அந்த சீனுக்குள்ளே என்டர் ஆகும்போது எவ்ரிடே ஐ அல் டாக் டு ஹர். நான் எப்படின்னா ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் எடுத்துக்கோ, அவங்களே வந்து கேட்பாங்க, ஈஸ்வர் இது இந்த ஸ்டோரி அந்த கேரக்டர் நரேஷன் கொஞ்சம் இந்த இந்த சீனுக்கு முன்னாடி என்ன மட்டும் லைட்டாக சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஸோ நான் அந்த அந்த மூடு வந்து அவங்க கிட்ட கொடுத்துருவேன், ஷீ வில் மெயின்டைன் தட் மூட் ஃபார் த ஹோல் சீன். ஏன்னா ஒரு நாளில் ரெண்டு சீன்லாம் சில டைத்தில் எடுக்கவும், சில நாள் மூணு சீன்லாம் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இமீடியட்டாக சுவிச் ஓவர் ஆவாங்க, ஏன்னா ஒன்று பயங்கர ஒரு மாதிரி ஒரு பேத்தாஸான ஒரு சீனாக இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு மேலே நாங்கள் ஷூட் பண்ணுவோம். ஸோ இந்த மூட் ஷிஃப்ட் வந்து பயங்கரமா இருந்தது. நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வருத்தப்பட்டேன் அவங்களுக்கு, அவங்க எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு. ஜஸ்ட் லைக் தட் ஆக்சுவலி ஷி வாஸ் ஹேண்ட்லிங், அது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. பட் ஷி வாஸ் வெரி கிளியர் இன் த பேக் ஸ்டோரி, அந்த கேரக்டர் பிடிக்கிறதுல அவங்க ரொம்ப கிளியரா இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னொன்று பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறது வந்து அவங்க எக்ஸ்ப்ரெசிவ் ஃபேஸ், அவங்க என்ன எமோஷன் மைண்டில் வச்சுருக்காங்களோ ஸோ அது அப்படியே வந்து ஃபேஸில் அப்படியே காட்டுறாங்க, அது அப்படியே வருது வெளியில். ஸோ எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால நான் டக்குன்னு ஒரு நான் சில இதுலலாம் வந்து நான் ரியாக்ஷன் வந்து அவங்க கொடுக்கும்போது நான் வாய்ஸ் ஓவரில் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அங்கே இப்படி இருக்குது அது இருக்குது, நீங்கள் யுவர் ஃபீலிங் லைக் தேட்டுன்னும் போது அப்படியே ஸ்பான்டேனியஸாக அந்த ஆக்டிங் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும், அதை அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான் என் வேலை. அண்ட் உங்களுடைய முதல் படமே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து கிட்டத்தட்ட மூணு லாங்குவேஜ்ல, தமிழ் தெலுங்கு மலையாளம்ல வந்து ரிலீஸ் ஆகுது. இது எப்படி நீங்க ஒரு லாங்குவேஜ் ஷூட் பண்ணிட்டு இட் வாஸ் டப்டா, இல்ல வந்து நீங்க வந்து மலையாளம் வந்து இட்ஸ் டப்டு, இட்ஸ் லாஸ்ட் மினிட் டப்டு தான், அது டப்பிங் வெர்ஷனில் போயிடும். தெலுங்கு வந்து பிகாஸ் சின்ஸ் மகாநதியோட ரீச்னால கீர்த்திக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து ஹியூஜாக சவுத் இந்தியாவில் கிரியேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால வந்து நாங்கள் பண்ணும்போது ஆக்சுவலி இது தமிழ் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு நான் கதையும் அப்ரோச் பண்ணேன், அப்படி தான் ஆரம்பிச்சது. வென் கீர்த்தி ரோப்டின் அதுக்கப்புறம் தான் வி டிசைடட் ஓகே இது கொஞ்சம் பைலிங்குவலாக ட்ரீட் பண்ணலாம், ஏன்னா பிகாஸ் ஷி ஹாஸ் குட் ரீச் இன் தெலுங்கு ஆல்சோ அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ அதனால தமிழில் தான் இது மோஸ்ட்லி நாங்கள் ஷூட் பண்ணோம். பட் இந்த ஆர்டிஸ்டோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு என்ன லாங்குவேஜில் யார் எப்படி இருக்காங்களோ அவங்கவுங்க கம்ஃபர்டபிலிட்டிக்கு நாங்கள் விட்டாச்சு, அவங்களுக்கு என்ன வருதோ அதை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அது பார்த்துக்கலாம், அந்த எமோஷன் மட்டும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுல மட்டும்தான் நான் கிளியராக இருந்தேன். ஸோ லாங்குவேஜ் பேரியர் பெருசாக தெரியல. ஸோ வி ஹவ் ஜஸ்ட் கம்ப்ளீட் இந்த இந்த ஃப்ரீடம் இருந்ததுனால வி ஜஸ்ட் கம்ப்ளீட் த ஷூட் லெஸ் தென் 35 டேஸ். அண்ட் சார் பெங்குவின் இஸ் வந்து த்ரில்லர் ஜானர் மூவி, அண்ட் நீங்க சொன்ன மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபி ஒர்க், சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அண்ட் வந்து இது ஒரு கண்டிப்பா ஒரு கிளாஸா இருக்கும் நான் சொல்ல, நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம் ஆடியன்ஸா பார்த்து சொன்னாங்கன்னா சந்தோஷம். கண்டிப்பா வந்து நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸ வந்து மிஸ் பண்ணுவீங்க, அதுல வந்து சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ன்றப்போ நீங்க என்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க இந்த ஒரு த்ரில்லர் ஜோனர் கொண்டு போய் சேர்க்கணும்? ஏன்னா நீங்க வந்து ஷூட் அப்போ வந்து வுட் நாட் ஹேவ் திங் இல்லையா? எவ்ரி மூவி இஸ் மென்ட் ஃபார் தியேட்டரிக்கல் ரிலீஸ் தான், டெஃபினட்டா அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிச்சுக்கவே முடியாது, அது
இட்ஸ் இன்கம்பேரபிள், அது டெஃபினெட்லி. ஸோ வென் கம்ஸ் டு ஓடிடினா, த அதர் சேலஞ்சாக நான் என்ன பார்க்குறேன்னா பிஞ்ச் வாட்சிங், அவ்வளோதான். எந்த பிரேக்கும் இல்லாமல் ஒருத்தவங்களை அந்த படத்தை பார்க்க வைக்கிறோமா அப்படின்றதுல வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இப்போ வருது. ஸோ ஃப்ளாஸ் எல்லாம் டக்குன்னு கண்ணுக்கு தெரியும். ஒருவேளை சில சீக்வன்ஸ் போர் அடிச்சதுன்னா டக்குன்னு பாஸ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அதை மீறி வந்து அவங்கள உட்கார வைக்கணும் அப்படின்னா அது கண்டென்ட்டுக்கு பயங்கரமாக மெனக்கெடணும். ஸோ அப்போ அப்படி பார்த்தா ஓடிடியில் உண்மையிலே வந்து அடுத்தது ஒரு ஃபியூச்சராக இருந்ததுன்னா ஒரு சூப்பர் டூப்பர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் தேவைப்படுவாங்க அப்படின்னு தோணுது. பட் அப்படி பார்த்தாலும் தேட்டருக்குள்ள நம்ம 100 படம் எடுக்கிறேன்னா ஒரு 5-6 படம் தான் ஓடிடி எப்படியுமே அவங்க வாங்க போகிறாங்க, அதுதான் ரிலீஸ் ஆக போகுது. மிச்சம் இருக்க 95 படமும் இதில் தான் வரப்போகுது. ஸோ இட் வில் நாட் சேஞ்ச் எனி பர்சன்டேஜ், அது இதில் எதுவுமே மாற்ற போகிறதில்லை அப்படின்றது என்னோட கருத்து. அண்ட் பென்குயின் ஆல்சோ இட்ஸ் மென்ட் ஃபார் தேட்டரிக்கல் ரிலீஸ் அண்ட் டியூ டு திஸ் கோவிட் இஷ்யூஸ் அண்ட் கரண்ட் சினாரியோவை பொறுத்து இது ஓடிடிக்கு போகுது. ஐ ஹோப் த கண்டென்ட் ஆல்சோ ஆக்சுவலி ஓடிடிக்கும் கொஞ்சம் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். அது 19th அன்னைக்கு தெரிஞ்சிடும் அது எந்த அளவுக்கு உண்மையில. மூவி நாங்க எல்லாருமே இன்னும் பாக்கலனாலுமே வந்து உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்ஸ் அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரி அவங்க எல்லாருமே வந்து டெஃபினட்டா வந்து தே வுட் ஹேவ் வாட்ச்ட். எப்படி ரிசப்ஷன் இருக்குது அவங்க கிட்ட இருந்து? நாங்கள் படம் யாருக்குமே ஆக்சுவலி போட்டே காட்டல. ஆக்சுவலி கார்த்திகேயன் சந்தானம் ஆக்சுவலி ரைட்லி சைட் ஒன் வேர்ட் என்னென்னா, நம்ம நிறைய பேருக்கு போட்டு காமிச்சு பாசிட்டிவாக நெகட்டிவாக அது நம்ம மைண்டில் எடுத்துக்கவே வேண்டாம் அப்படின்னாரு. எனக்கும் அது வந்து கரெக்டுன்னு தான் தோணுச்சு. சரி படம் எடுத்தாச்சு முடிச்சாச்சு. ஸோ பிகாஸ் எனக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடியூசர்ன்றதுனால அவர் வந்து இஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக ஒரு கிரியேட்டிவ் டிரெக்டராக அவர் கண்டிப்பாக பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவாருன்றதுக்காக வி ஆர் வெயிட்டிங். ஸோ படம் பார்த்தது வந்து ரொம்ப கம்மி தான். என் ப்ரொடியூசர் சைட்லேருந்து பார்த்தாங்க, கீர்த்தி பார்த்தாங்க, இந்த மாதிரி தான் ரொம்ப கம்மியான பேர் தான் பார்த்தாங்க. எவ்ரி ஒன் செட் தே லைக் இட். பட் என்னென்னா இன்னும் ஃபைனல் வெர்ஷன் யாருமே பார்க்கல. அது வந்து நாங்கள் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஐ மீன் நான், அனில் கிரிஷ் எடிட்டர் அண்ட் கேமராமேன், 3 பேர் தான் பார்த்துருக்கோம். இன்னும் ஃபைனல் அவுட்டாக இன்னும் அவங்களே வந்து இன்னும் பார்க்கல வித் மியூசிக்கோட. ஸோ ஐ எம் த்ரில்டு வித் தட். ஆக்சுவலி இது எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்க அதுலேயே வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க. Maybe it should work. அது ட்விஸ்ட் வர்க் ஆனா ஓகே, இல்லன்னா அதை சொதப்பிட கூடாது. ஓகே சார். அண்ட் உங்களோட ட்ரெய்லர் டீசர் ரிலீஸ்லாம் வந்து தனுஷ், மோகன்லால், நானி, இது வந்து மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் டீமோடையும் அமேசான் பிரைம் வீடியோ அவங்களோடையும் பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணது என்னன்னா கண்டென்ட் வந்து ஒரு ஒரு பேன் இண்டியா புஷ் கொடுப்போம் அப்படின்றது தான் நாங்கள் டிசைட் பண்ணது அப்போ பேசிட்டு. ஸோ அதனால சரி எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தா இது ஃபஸ்ட் டைம் ஏன்னா பென்குயின் ஆல்ரெடி வி ஹர்ட் தட் ஒரு ஒரு டைட்டில் போஸ்டர்லேயே கொஞ்சம் ரீச் கொஞ்சம் நிறையா இருந்தது அப்படின்ற மாதிரி. அண்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி கீர்த்தி இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ப்ரெக்னென்ட் உமன் அப்படின்றதும் அந்த கண்டென்ட்னால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு விஷுவல் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால ஒரு பேன் இண்டியா புஷ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபஸ்ட்டு அந்த for inspiring ladies which we were promoting that. அதோட ரீச் கொஞ்சம் நல்லா ரீச் அது நல்லா கிடைச்சது எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் 3 லாங்குவேஜில் 3 அங்கங்கே இருக்கிற ஒரு மாஸ்டர்ஸ் வச்சு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அதுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. ஸோ தட் இஸ் அ இதெல்லாம் கூட ஒரு காரணமாக பார்க்குறேன். இது இவ்வளோ வியூஸோ ரீச்சோ இந்த ட்ரெண்டிங்கில் வந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்சஸ். உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து ஒரு டிரெக்டராக வந்து எங்களாருக்கும் வந்து ரொம்ப பரிச்சயமாக தெரியும். அண்ட் அஸ் அ ப்ரொடியூசராக ஹிஸ் ஐ திங்க் ஹிஸ் ஃபியூ ஃபிலிம்ஸ் ஹோல்ட். ஸோ அஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டர் அந்த சிங்க் எப்படி உங்களுக்கு ஹோல் ஜேர்னியில் எப்படி ட்ராவல் ஆச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஹி வாஸ் வெரி கிளியர் ஆக்சுவலாக, ஹி வாஸ் நாட் இன் டு த ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி. என்னென்னா அங்கே கார்த்திகேயன் சந்தானம் வாஸ் ஹேண்ட்லிங் எவ்ரி திங் அங்கே இதில் ப்ரொடக்ஷன் சைடு அது ஃபுல்லாகவே அவர் பார்த்துக்கிறாரு. ஹீஸ் கார்த்திக் சுப்ராஜ் இஸ் இன் டு ஒன்லி த கிரியேட்டிவ் பார்ட். ஸோ எனக்கு என்னென்னா சின்ஸ் ஆக்சுவலாக நம்ம அவர் வந்து இஸ் அ ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் மேக்கர் ஆக்சுவலாக, அது பீஸாலேருந்து பார்த்தா. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த நியூ ஜென்ரேஷன் ஃபிலிம் மேக்கிங்கில் அவர் தான் ஒரு பயனியராக நான் சொல்கிறேன் இந்த இதில் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவர் இங்கே என் கூட இருந்ததோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா த கிரியேட்டிவ் ஃப்ரீடம் எனக்கு அது நிறைய கிடச்சிது. என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேனோ அது எனக்கு சொல்றதுக்கு என்ன அலோ பண்ணாங்க. ஸோ அதனால எனக்கு நினைச்ச மாதிரியான சீன்ஸ் எனக்கு சில இடத்துல வந்து என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. அண்ட் டியூ டு
டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னால் சில விஷயங்களை என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் எஸ், பட் தோ தேவர் ஜஸ்ட் ஆஸ்கிங் மீ, இது வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ கைஸ், என்ன நான் படம் பார்த்துட்டு என்னால் சில இடத்துல வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்னால் பண்ண முடியாத இடத்த கார்த்திக் சுப்ராஜ் சீன் த மூவி அண்ட் ஹீ ஜஸ்ட் வாண்டட் மீ டு கோ ஃபார் அகெயின் ஷூட், போங்க ஒரு ரெண்டு நாள் நீங்கள் போய் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற அந்த அளவுக்கு அவர் வந்து ஃப்ரீடம் கொடுத்தாரு. பட் நாங்கள் ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த கோவிட் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. So that's how actually he trusted in the script and he has given that much freedom to me. Answer idu vandu oru logic illada kelvi appo ungalku thonala, but summa kekkanum abindradhu kandi ungalaudaya team la vandu neraiya Karthik irukkaangala, Ishwar Karthik, Karthik Palani, Karthik Subbaraj, exactly starting from the producer itself, enna yeah it's இது வந்து ஒரு கே டீம் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஏன்னா இதில் ஆஸ் யூ ரைட்லி சேட், கார்த்திக் சுப்ராஜ், கார்த்திகேயன் சந்தானம், கார்த்திக் பழனி, ஈஸ்வர் கார்த்திக் அண்ட் கீர்த்தி சுரேஷ், இது அஞ்சு கே ஆக்சுவலி. இட்ஸ் நாங்களே கலாய்ச்சிக்குவோம் ஆக்சுவலி, இட்ஸ் அ கே டீம் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் அ கோயின்சிடென்ஸ், நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போஸ்டர் நாங்கள் டைட்டிலுக்கு விடும்போதே நான் அண்டர்லைன் பண்ணி சொன்னேன், என்னப்பா ஒரே கார்த்தியா இருக்கு, படம் பேர் கார்த்திக்னு வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு இருப்பேன். ஓகே சார், உங்களோட கே டீம் வந்து கோலியோட ரோல் பண்றதுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ. அந்த டீசர் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, தனுஷ் எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணாங்க, எல்லா ஸ்டாஃப் மோகன்லால் எல்லாருமே, அவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஹானஸ்ட்லி எனக்கு என்ன சொன்னாங்கன்னு இன்புட் எனக்கு இன்னும் கிடைக்கல ஆக்சுவலாக. பட் ஐ நான் இதில் டீசர் இது ட்விட்டர் பார்க்கும்போது தான் நானி அவர் எழுதியிருந்தார், இட் வாஸ் இன்ட்ரிகிங், ஸ்கேரி, ப்ராமிசிங் சொல்லி, அது மூலமாக தான் எனக்கு தெரிய வரும். அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு ஃபீட்பேக் தெரில, ஈவன் ஐ வாண்டட் டு நோ தட். சார், இந்த கொரோனா லாக்டவுன் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? சினிமா இண்டஸ்ட்ரி இப்போ எந்த அளவுக்கு வந்து பூம் ஆகிட்டு இருக்குது, ஷூட்ஸ் எந்த அளவுக்கு ரெசியூம் ஆகும், அதெல்லாம் பற்றி? என்னோட தாட் ஒன்றே ஒன்று தான், உலகத்தில் எது ஒன்று வந்தாலும் கண்டிப்பாக அது திரும்பி போயே தான் தீரும், அது கண்டிப்பாக இட் வில் நாட் ஸ்டே ஃபார் எவர். ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்ன்ற மாதிரி தான், நமக்கு நம்ம ஸ்பைன் ஃப்ளூ அந்த இதில் ப்ரீவியஸ் இதில் வந்தது, வேர்ல்டு வாரில் இது பண்ணாங்க, ஸோ எல்லாமே ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து எந்த விதத்துலையுமே ஸ்டாப் பண்ணாது, சூன் வில் ஜஸ்ட் அகெயின் ஸ்டெப் பேக் டு அவர் நார்மல் லைஃப். ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே அகெயின் இது இன்னொரு ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து ரொம்ப நார்மல் ஆகிடும் அப்படின்றது தான் நான் நம்புகிறேன். ஸோ இந்த கொரோனானால ஆக்சுவலி லெட்ஸ் நாட் ஹாவ் தட் ஃபியர் that we are losing the theaters or அந்த மாதிரி எதுவுமே பயப்பட தேவையில்ல அப்படின்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓடிடி ரிலீஸ்ல வந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்மான டூ ரீசன்ஸ், நீங்க இதுக்காண்டி போய் ட்ரஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எங்க டீமோட வர்க் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு மதர் ஸ்டோரி. நீங்கள் படம் முடிக்கும் போது ஆக்சுவலாக டெஃபினட்டாக ஐ கேன் சே ஒன் வேர்ட், அதில் நிறைய இருக்கலாம், குறை இருக்கலாம், எனி திங், அப்பார்ட் ஃப்ரம் தட் படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனலாக ஒரு மதர்னா எவ்வளோ எவ்வளோ ஸ்டெப் எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கண்டிப்பாக அது ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர், த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங், டெஃபினெட்லி இட் வில் பி அ குட் விஷுவல் அண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆடியன்ஸ், டெஃபினட்டாக. மற்றபடி கதையாக வந்து நீங்கள் தான் சொல்லணும் அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது, ஈவன் ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தேட். உங்களுடைய படம் பற்றியும் உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பேசிட்டோம், அண்ட் உங்களை பற்றியும் பேசி ஆகணும். நீங்கள் வந்து உங்களோட ஆல்மா மேட்டர், நீங்கள் உங்களுடைய பேக்ரவுண்ட், சினிமாக்குள்ளே வரப்போ உங்களுடைய நான் வழக்கம் போல நானும் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு தான், அதுல பாடுபட்டு வெளியில வந்த குரூப்ல லாடம் உண்டு. ஸோ அதனால சினி இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்குள்ள நான் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன், நான் நிறைய கம்பெனி ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன், நான் ஒன் இயர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்குலாம் கம்பெனி தாண்டே இருப்பேன், ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் 22 கம்பெனிஸ் ஆக்சுவலி. நான் அப்படி மாறிட்டே இருப்பேன், நான் கால் சென்டர் அது இதுன்னு மாறிட்டே இருந்தேன், நான் எதுவுமே பிடிக்கல, கடைசி பேங்கிங்கில் மட்டும் கொஞ்சம் வருஷம் இருந்தேன் நான். ஸோ அப்பவுமே எனக்கு வந்து நோ தட் வாஸ் நாட் மை ஃபீல்டு அப்படின்றது எனக்கு ஒரு டைமில் ஒரு இன்ட்யூஷன் மாதிரி தோணி தான் நான் சடனாக அது நான் குவிட்டு அண்ட் நான் இதுக்குள்ளே என்டர் ஆகிறேன். நான் என்டர் ஆகும்போது எனக்கு யாரையுமே தெரியாது, ஸோ ஐ வாஸ் just talking to my wife also, இந்த மாதிரி நான் போகிறேன், எனக்கு தெரியல ஃபினான்ஸாக என்ன மாதிரி ஆகும் தெரியலன்னு. அந்த டைத்துக்கு அந்த சேவிங் வந்து எனக்கு ஒரு ஒன் இயர் அந்த மாதிரி தான் எனக்கு தாக்கு பிடிக்க முடியும். ஸோ ஐ பர்சனலி கேவ் மை இதில் ஒரு டெட்லைன் வச்சுக்கிட்டேன், ஒரு 2 இயர்ஸ் பார்க்கலாம், அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம், இல்லை மேக்ஸ் அண்ட் மேக்ஸ் 3 இயர்ஸ் அவ்வளோதான், அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு வந்துடுவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன்.
பட் லக்கிலி என்னாச்சுன்னா மை ஒய்ஃப் ஸ்டார்டட் சப்போர்ட்டிங் மீ. நான் குவிட் பண்ணணும்னு நினச்சாலும் ஷீ ஆஸ் மீ டு புஷ் மீ ஓவர், போங்க போங்க பரவாயில்ல இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் போகலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். எங்கள் அம்மா அப்பாலாம் அது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரை பண்ணி பாருறா பார்க்கலாம் பார்க்கலான்னாங்க. ஸோ இந்த என்கரேஜிங் வேர்ட்ஸ் எனக்கு கிடைக்க கிடைக்க நான் இன்னொரு ஆறு மாதம் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கேன். 5 வருஷம் 6 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ அப்படி தான் அப்படியே இந்த இண்டஸ்ட்ரியில் நான் சஸ்டெயின் ஆகிட்டேன். இந்த 10 feet golden ஸ்டோரி மாதிரி தான், நான் ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் அபவுட் டு குவிட் அப்படின்ற ஒரு மொமெண்ட்ல வந்து அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நான் எடுக்கும்போது என்னோட எல்லா எஃபர்ட்டையும் அதுக்குள்ளே போட்டேன். வித் மேஜிக்கல் ஃபோர்ஸ் எவ்ரி திங் ஹேப்பன். ஸோ ரைட் நவ் ஐ ஆம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நீங்க இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய நாட்கள் ஸ்டே பண்ணணும், நிறைய படங்கள் கொடுக்கணும், அண்ட் முக்கியமா வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல உங்களுடைய பென்குயின் வெற்றி பெறணும், தியேட்டர் சீக்கிரம் ஓபன் ஆகி இன்னும் நீங்க நிறைய படங்கள் பண்ணி அதையும் வெற்றிகரமா ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்துக்கிறோம். ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ போர் அடிக்காம இருந்ததுன்னா இல்லை அடிச்சாலுமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்.